ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம ஹார்ட்டிகல்ச்சர் கார்டனில் தாங்க இருக்கோம். அந்த ஹார்ட்டிகல்ச்சர் கார்டனில் இருக்கிற ஃபேமஸான மேஸ் கார்டனுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதுக்காக நம்ம ரொம்ப க்யூரியஸாக தான் நான் உள்ளே போனேன். அண்ட் இந்த பாத்வே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக ரெண்டு சைடு வந்து இந்த கிராஸ்லேஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி எனக்கு பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க. நம்மலாம் நிறைய மால்ஸ்லாம் பார்த்துருப்போம், இந்த மிரர் மேஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் இது வந்து கிராஸ் மேஸ் இல்லை, இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக இந்த கிராஸ் எல்லாம் இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட என்ட்ரன்ஸுங்க. ரெண்டு சைடும் ஃபுல்லாக கிராஸ் அண்ட் இந்த வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு மாதிரி ஹாண்டிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேமராவில் அப்படி தெரியுதான் தெரியல, பட் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஒரு மாதிரி ஹாண்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளே போனோடனே அந்த பாத்வே தேட ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அந்த பாத்வேன்னு பார்க்கலாம். இது நம்ம போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுவும் கிட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. நம்ம லைக் நோட் புக்கில் ப்ளே பண்ணும்போதே ரொம்ப ஜாலியாக ப்ளே பண்ணுவோம், இது ரியல் லைஃப்பில் பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. இதில் இருக்கும்போது எனக்கு நம்ம வடிவேல் சார் டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. எந்த பக்கம் போனாலும் அணக்கட்டுறாங்களேங்கிற மாதிரி எந்த பக்கம் போனாலும் கிராஸ் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எந்த சைட்லையுமே வெளியில் வர முடியல. ஒரு 5 to 10 அட்டம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், தேடிக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் உள்ளே போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உள்ளே ஃபுல்லாக கிட்ஸ் தான் வந்து இருந்தாங்க, ஜாலியாக அவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேலே இரிட்டேட் ஆயிருச்சு. அட வலி எங்கடா இருக்குது, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படா வெளியில் போகிறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேடிக்கிட்டே இருந்தேன், தருணன் தேடல் தொடரும்ங்கிற மாதிரி வழியை தேடிக்கிட்டே தான் இருந்தேன். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உன்னால் ரூட்டை கண்டுபிடிக்க முடியாதுடா அப்படி அந்த மேஸ் சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. நம்ம தலையெழுத்து என்னால் ரொம்ப நேரத்தை கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு தேடிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி சின்ன மேஸ் தான், பட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி வெளியில் வந்துட்டோம் நினச்சா அந்த சைடும் கிராஸ் தான், கிராஸ் 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 எல்லா இடத்துலையுமே ஒரு கிராஸ். ஸோ அந்த சைடு போய் பார்க்கலாம், அடுத்த ரூட்டை தேட அண்ட் ஒரு வழியாக அந்த வெளியில் வரத்துக்கான பாத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டு தான் இது. ஃபைனலி வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ இதுக்கு வெளியில் வந்தோடனே ஒரு சூப்பரான ஒரு சில் அவுட் ஸ்பாட் மாதிரி ஒன்று இருந்தது, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து போக போகிறது தான் ஹேங்கிங் பிரிட்ஜ். அதுதான் இங்கே இருக்கிறதுலே மெயின் அட்ராக்ஷன். ஸோ அதை நோக்கி இப்பொழுது நாம் செல்லலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜோட வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.